வணக்கம். சசேபிக்கு வணக்கம். நான் பிறந்தது வந்து மண்ணடி, இருந்தது வந்து சோகார்பட்டை கந்தசாமி கோயில். கந்தசாமி கோயிலில் நான் வந்தேன், அங்கே தான் இருந்து அங்கே தான் அந்த ஏரியா தான் எனக்கு ஃபேமஸ். ஜோசியர்னால் ஃபேமஸ் கந்தக்கோட்டை டிஎல் சுவாமி. அங்கே வந்து கரெக்டாக நான் வந்து 1962 எங்கள் அப்பா கிட்டே ஜாதகம் கற்றுக்கினேன். 1962 நான் ஜாதகம் சொல்கிறேன். நான் மாலமலையில் வந்து 1990-92 ஏதுறேன். வார வாரம் பத்திரிகை இருந்தேன். இப்போ பத்திரிகையில் இப்போ பேப்பர் பத்திரிகையில் கொடுத்துன்னு வரேன். எங்கள் அப்பா கிட்ட தான் இது ஜோசியமே கற்றுக்கினேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பா ஹோட்டல்லாம் வச்சுருந்தார், ஒரு பெரியாளர் இருந்தார். அப்போ ஜோசியனா அவர் கற்றுக்கினு எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். அப்பா தான் எனக்கு குருநாதன். 67 நான் ஜாதகம் சொல்கிறேன், செய்கிறேன். ஆனால் நான் யாருக்கும் சொல்லி சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இல்லை. நான் திருத்தூர் என்றைக்கு வந்தோன்னோ அணிலிருந்து சொல்ல ஆரம்பித்தேன். சவுகார்பட்டை விட்டு திருத்தூர் வந்ததுலேருந்து சொல்ல ஆரம்பித்தேன். பத்திரிக்கைலாம் ஏறிக்கிறேன். அந்த ஏரியாவிலே எனக்கு என்எஸ்சி பஸ் சொல்லி நல்ல ஃபேமஸ். கந்தசாமி கோயில் நல்ல ஃபேமஸ் அந்த ஏரியா தான் அது ஃபேமஸ். பகிரங்கிலேருந்து என் செட்டியார் தான் சொல்லுவாங்க, நான் மொயிலாக தெரியாது. நான் மொயிலார் கந்தசாமி கோயில் ஏரியா, கந்தசாமி கோயில் உள்ள சொல்லிக்கிறேன், சிட்டியாரங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லா ஏரியாலும் கொஞ்சம் நல்ல ஃபேமஸ். யாராவது எங்கள் அப்பால தான் 1967 நான் ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் ஏதாவது நான் படித்ததெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். 8வது வரைக்கும் தான் படிச்சுக்கிறேன். பிறகு சொந்த ஸ்கூலில் படிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் வந்து இப்போ கண்டிஷனாக பேசுகிறதுனாலே என்னை நம்பிட்டாங்க தான். இப்போ இந்த சனி பேசு கூட நான் இந்த வாட்டி சனி பேசி குரு பேசிக்கு எல்லாம் மாலை மரங்களையும் ஏறிக்கிறேன். இந்த வாட்டி தான் நான் பேப்பரில் போட சொல்லி மாலை மரங்களை கட்டுறேன். பேப்பரில் போட்டான், பேப்பரில் போட சொல்லணும். அது என்ன சொல்கிறேன்னா 19/12/2017 செவ்வாய்க்கிழமை காலை 9 மேலே தான், 9:33 மேலே தான் சனி பெயர்ச்சி. நாடிகை வந்து 8:33 நாடிகை நாடிகை. காலையில் வந்து முதல் வந்து சனி பெயர்ச்சி வைப்பான்னு சொல்லும். விநாயகருக்கு வந்து ஒரு சூரத்தேங்காய் ஒடிக்க சொன்னேன். 2வது வந்து தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு பழத்தை வந்து பசுமாடு கொடுக்கணும், தேங்காய் வீட்டுக்கு எடுத்துருந்தாங்க. சனி பகவான் சுத்துறதுக்கு அங்கே இடம் இருக்காது, உள்ளே போக முடியாது. அதனால கொடிமரத்தில் போய் ஈஸ்வரனுக்கு ஒரு வலுக்கு அம்மனுக்கு ஒரு வலுக்கு ஏற்ற சொன்னேன். கொடிமரத்தில் வந்து 9 தீபம், நெல்லெண்ணெய் 50 கிராம் நெல்லெண்ணெய், 9 தீபம். 9 தீபம்னா 1 தீபம் கருப்பு துணி, 8 தீபம் வந்து பஞ்சி நூல். 9 தீபம் ஏற்றிட்டு அதில் வந்து கொள்ளு கொஞ்சம் போட சொன்னேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை துவரை கொஞ்சம் போட சொன்னேன். எள்ளு கொஞ்சம் போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு அந்த சனி பெயர்ச்சிங்க 12 ராசி செய்யும் பரிகாரம். 12 ராசி செய்யும் பரிகாரம் யார் இருந்தாலும் செய்யலாம். சனி திசை இருந்தாலும் அவங்க செய்யலாம். அஷ்டமி சனி இருந்தாலும் ரிஷபத்துக்கு அஷ்டமி சனி அவங்கள செய்யலாம். விலகு போகுது அஷ்டமி சனி. யாருக்கு மேசராசிலேருந்து விலகு போகுது சனி அஷ்டம் சனி. ஜென்ம சனி இருந்தாலும் செய்யலாம், பாத சனி இருந்தாலும் செய்யலாம். சனி வந்து 12 ராசிக்கு செய்யலாம். செஞ்சுட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் விலகிப்போம். அப்புறம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யும் பரிகாரம் நேரில் சந்தித்தால் தான் அந்த பரிகாரம் சொல்ல முடியும். சனி திசை, ஏழனடி சனி, பாத சனி, இது வந்து ஏழனை சனி, மகரத்துக்கு ஏழனை சனி, விஷகத்துக்கு பாத சனி, ரிஷபத்துக்கு அஷ்டம் சனி. இவங்களுக்கெல்லாம் வந்து நேரில் பார்த்தா அது பரிகாரம் கண்டிப்பாக சொல்லணும். சிம்பிள் பரிகாரம் தான், ஜாஸ்தி இல்லை. அது செஞ்சாவே அவங்களுக்கு சனிக்கும் ஒன்றும் செய்யாது. மேஷ ராசி இருந்தால், அஸ்வன் நட்சத்திரம் இருந்தால், அவங்களுக்கு கேது திசையில் பிறந்தவங்க, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சுக்கர திசை இருந்தால் சின்ன வயசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே வந்து சந்திர திசை தான் நல்லாயிருக்கும். அதே வந்து ராகு திசை, குரு திசை நல்லாயிருக்கும். மிச்ச எல்லா திசை சுமாராக தான் இருக்கும். கேதசல் பண்ணவும் பரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா வாழ்க்கையில் வந்து இதற்கு துன்பம் துயரம் அனுபவிச்சுக்கிறாங்க. இனிமேல் தான் ஒரு நல்ல காலம். 9வது குரு கித்திரை நட்சத்திரம் 1வது பாதம் வந்து சுமாராக இருக்கும்.
ஸ்கித்தி நட்சத்திரத்துல வந்து அவங்களுக்கு இப்ப ராகு திசை வந்தா ரொம்ப டாப், குரு திசை டாப்பா இருக்கும், மிச்ச எல்லா திசையும் சுமார் தான் இருக்கும். ரோகி நட்சத்திரத்துக்கு வந்து அஷ்டம ஆறுல குரு எட்டுல சனி வாழ்க்கையில வந்து சுமார் தான் இருக்கும். நேரில் சந்திச்சா அதுக்கு பரிகாரம் ரெண்டே ரெண்டு வாழ்க்கை தான். எந்த திசை இருந்தாலும் ரெண்டு வழுக்கு ஏத்தனாவே ஒன்னு ஈஸ்வரனுக்கு ஒன்னு அம்மனுக்கு, ரெண்டாவது திசை புத்திக்கு ஒரு வழுக்கு ஏத்தனாவே நல்லா ஊரோட இருப்பாங்க, எந்த நோய் வராது. இல்லைன்னா நோய் நொடி எல்லாம் அவசரப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். விருஷிக ராசி இருந்தால் ஏற நட சனி ஏழரை வருஷம் சரியில்ல, இப்போ பாத சனி இனிமேல் தான் அவனுக்கு நல்ல காலம் விருஷிக ராசி. அதே வந்து துலா ராசினா மூணு சனி வந்து நல்ல யோகம் இருக்கும், நல்ல சமையல் ஜாக்கிரதையா எச்சரிக்கையோட இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரங்களும் சுமாரா இருக்கும். கடக ராசி வந்து இப்ப ஆறுல சனி வந்து நல்லா இருக்கும். மகர ராசி வந்து நல்லா போதான் நன்மை, இப்ப நன்மை இல்லை, இப்ப கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இப்போ ரிஷபராசிக்கும் கடக ராசிக்கும் சிம்பராசிக்கும் துலா ராசிக்கும் விருஷகராசிக்கும் மகர ராசிக்கும் மீன ராசிக்கும் இப்போ குரு பலன் இல்லை. இப்போ வந்து மேஷ ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி இவங்களுக்கு குரு பலன் உண்டு. தை மாசங்கள் தான் அவங்களுக்கு நல்ல காலம். தம்பதியே மதுரை நகரில் காலையில் 9 மணி 11 மணி வரைக்கும் வீட்டில் பார்க்குறேன், வீட்டாண்ட கடையாண்ட பார்க்குறேன், கடை ஓப்பன். சாயந்தரம் வந்து என்எஸ்சி பஸ்ஸோட 154 நம்பர், அங்கே வந்து கரெக்டாக ஒரு மணி சாயந்தரம் 1 மணிலேருந்து 5 வரைக்கும் பார்க்குறேன். நான் தீவிரம் மாதம் என்எஸ்சி பஸ்ஸில் கிடையாது. ஜாதகம் பார்ப்பதற்கு பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் பார்ப்பாரு. ஜாதகம் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு திசை புத்தி பார்த்து விளக்கம் சொல்லப்படும். ஜாதகம் வந்து வீடு கட்டினா கூட அது வீடுக்காக பார்ப்பேன், நேரடியாக வரணும். மூன்று கல் சொல்றதுக்கு எனக்கு ஃபேமஸ். மூன்று கல் ரோகம் ரணம் வியாதி எதுவுமே வராது. தொழில் பிள்ளைகள் பிறக்கும் அதில் மூன்று கல்ல மூன்று கல் சொல்லப்படும். மாலை மலரில் 19/12/2017 செவ்வாய்க்கிழமை காலை 9:33 மேல் 8:23 மேல் சனி பேச்சு.